Hello my dear friends and families, welcome to Craft Tamil Channel. இன்னைக்கு வந்து Barbie set தான் எப்படி வீட்ல ரெடி பண்றதுன்னு பார்க்க போறோம். Barbieக்கு தேவையான ஒரு சில things தான் வந்துட்டு Barbie setல இருக்கும். நம்ம கடையில வாங்குற Barbie setல பாத்தீங்கன்னா அவங்களே ஒரு சில things கொடுத்திருப்பாங்க. பட் அதுல வந்துட்டு ஒரு சில things நமக்கு பிடிக்கலாம், பிடிக்காமையா இருக்கலாம். நம்ம வீட்லயே பண்றதுல பாத்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச things மட்டும் நம்மளே choose பண்ணி செஞ்சிக்கலாம். ஓகே. இப்போ அந்த மாதிரி தான் நம்ம பண்ண போறோம். First நான் வந்துட்டு Barbieக்கு handbag தான் ரெடி பண்ண போறேன். அந்த handbag பண்றதுக்காக நான் வந்துட்டு foam sheetல தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். Glitter foam sheetல bag இந்த மாதிரி மடிச்சி சைடுல ரெண்டு பக்கமா ஒட்டிட்டேன். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு கைப்பிடி இருக்கும்ல அது பண்றதுக்காக அதே ஃபோம் ஷீட்ல கொஞ்சமா கட் பண்ணி இந்த மாதிரி சைடா வச்சு வளைச்சி உள்ளுக்குள்ள ஒட்டிடுறேன். ஓகே, கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்கேன். மத்தபடி ஃபோம் ஷீட் வச்சு தான் ஃபுல்லா கவர் பண்ணிருக்கேன். ஓகேயா, அதுக்கு அப்புறம் சென்டர்ல கொஞ்சம் blank-ஆ தெரிஞ்சிச்சு. அதனால கொஞ்சம் டிசைனா இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதே ஸ்கை ப்ளூ கலர்ல ஒரு சின்ன ஹார்ட் இன் ஷேப்ல கட் பண்ணி ஒட்டிருக்கேன். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஒட்டி இருக்கோம்ல அது வந்து சைடுல வந்துட்டு அந்த ஹார்ட் க்ளூ தெரிஞ்சிட்டே இருந்துச்சு. அது தெரியாம இருக்குதுக்காகவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன்காகவும் இந்த மாதிரி லேயர் லேயரா இருக்கிற ஸ்டோன்ஸ் ஒட்டுறேன். ஓகே, இப்போ ஒட்டியாச்சு, அவ்வளவுதான். ஹேண்ட்பேக் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பார்பிக்கு எவ்வளோ டிசைன்ல வேணா நிறைய செய்யலாம். ஹார்ட் இன் ஷேப்ல செய்யலாம், ட்ரையாங்கிள்ல செய்யலாம், இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி எவ்வளோ இதில் வேணா செய்யலாம். மிக்கி மவுஸ் மாதிரி செய்யலாம், நமக்கு பிடிச்ச கார்ட்டூன்ல கூட செய்யலாம். ரொம்ப ஈஸியாக பண்றது அப்படின்னா நான் இப்போ பண்ணியிருக்க மெத்தட் தான். நான் வந்து ஈஸியாக செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த டிசைன்ல பிடிச்சிருக்கோ அந்த டிசைன்ல நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஹேண்ட்பேக் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்பிக்கு பர்ஸு தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன்ல அதே ஷேப்பில் வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபோம் ஷீட்டை. அதுக்கப்புறம் அதை அப்படியே மடித்து ரெண்டு சைட்லேயும் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. ஓகே, ஒட்டிட்டிங்கனாலே உங்களுக்கு முக்கால்வாசி பர்ஸ் மாதிரி கிடச்சிரும். அப்புறம் மேலே இருக்கிறத மடித்து நம்ம வெல்க்ரோ போட போகிறோம். இப்போ வந்து குட்டியாக வெல்க்ரோ பீஸ் கட் பண்ணிவிட்டு ஒட்டிக்கிறேன். அப்படி வெல்க்ரோ இல்லைன்னா நீங்கள் குட்டி பட்டன் மாதிரி கூட இதுக்கு போட்டு விட்டுக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ க்யூட்டான பர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக கரெக்டாக அந்த க்ளோஸ் பண்ணுவோம்ல அந்த இடத்துல ஒரு சின்ன பீட்ஸ் மாதிரி ஒட்டியிருக்கேன். பார்க்குறதுக்கு சூப்பராக கரெக்டாக இருந்துச்சு. அந்த பார்பிக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. கரெக்டாக நீங்கள் வச்சுருக்க பார்பிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு திங்ஸும் ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்பிக்கு ஸ்லிப்பர் ரெடி பண்ண போகிறோம். ஸ்லிப்பர் பண்ணுறதுக்காக கார்ட்போர்டில் பார்பியோட கால் இருக்கும்ல அந்த சைஸ் வச்சுட்டு நான் வந்துட்டு ரெண்டு பீசஸ் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்மளுக்கு எந்த கலரில் ஸ்லிப்பர் வேணுமோ அந்த கலர் ஃபோம் ஷீட் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. அந்த கார்ட்போர்ட் பீஸ் ஒட்டிட்டு இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி வந்து லைட்டாக அப்படி பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி ரெண்டு பீஸ்க்கும் பெண்ட் பண்ணிக்கோங்க. பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா பார்பியோட கால் பொதுவாகவே வந்துட்டு எல்லா பொம்மையிலையும் கொஞ்சம் அப்படி பெண்டான மாதிரி தான் இருக்கும், நேராக இருக்காது. அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்லிப்பரும் நீங்கள் லைட்டாக அந்த மாதிரி பெண்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்லிப்பர் வேணுமோ அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. நான் சிம்பிளாக ஒரு ஃபோம் ஷீட்டை கட் பண்ணி இப்படி சைடில் ஒட்டியிருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது ஹீல்ஸ் மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக இன்னொரு கார்ட்போர்ட் பீஸ் சின்ன சின்னதாக ரெண்டு பீசஸ் கட் பண்ணி அந்த ஸ்லிப்பருக்கு கீழே ஹீல்ஸ் மாடலில் ஒட்டுறேன். ஓகே, இப்படி ஒட்டிட்டிங்கன்னா ஹீல்ஸ் மாதிரி இருக்கும். ஹீல்ஸ் மாடல் வேணாம் சாதாரணமாகவே இருக்கட்டும்னா நீங்கள் சாதாரணமாகவே போட்டுக்கலாம். நான் வந்துட்டு கொஞ்சம் ஹீல்ஸ் மாடலில் இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இப்போ வந்துட்டு நம்மளோட பார்பிக்கு காலில் போட்டு பார்க்கலாமா. ஒரு ஸ்லிப்பர் கொஞ்சம் லூஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கரெக்டாக நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்து செஞ்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ போட்டாச்சு, நல்லா தான் இருந்துச்சு. பட் பார்க்குறதுக்கு இதே மாதிரி ஷூ ஸ்லிப்பர்ஸ் எது வேணால் நம்ம வந்துட்டு டிசைனாக செய்யலாம். எனக்கு இந்த மாடல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ரெண்டு மூணு வேணும்னா நீங்கள் ரெண்டு மூணு செஞ்சுக்கலாம். நான் ஒன்று மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பார்பி செட்லேயும் முக்கியமாக இருக்கக்கூடியது மிரர். அந்த மிரர் பண்ணுறதுக்காக ஒரு கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். இந்த கார்ட்போர்டில் ஆல்ரெடி ஒரு சில டிசைன்ஸ்லாம் போட்ட மாதிரி கலரிங் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதனால நான் அதையே யூஸ் பண்ணி உங்களோட கார்ட்போர்டு வெறும் பிளைனாக இருக்குன்னா நீங்கள் அதில் ஒரு பிங்க் கலர் ஷீட் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது வந்து அந்த கைப்பிடி வச்சு மிரர் மேலே இருக்கிற மாதிரி ஒரு ஷேப்க்கு நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ அதில் வந்துட்டு மிரரோட எஃபெக்ட் கிடைக்கிறதுக்காக நம்ம வந்து எப்போவுமே ஒட்டுற மாதிரி அலுமினியம் ஃபாயில் ஷீட் எடுத்து ஒட்டிக்கலாம். ஓகே, ஃபாயில் ஷீட் ஒட்டிட்டதுக்கப்புறம் க்யூட்டான ஒரு குட்டி மிரர் ரெடி. இந்த மிரருமே குட்டியாக அந்த பார்பிக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு கிளிட்டர் ஃபோம் ஷீட் தான் எடுத்திருக்கேன். ரெண்டு கலர் யூஸ் பண்ணுறேன். ஒன்று பெருசாக கட் பண்ணியிருக்கேன் ஸ்கொயர் ஷேப்பில், அப்புறம் ஒரு சின்ன ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணி அது சென்டரில் ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட குட்டியாக ஒரு பார்பி இருக்கிற மாதிரி ஃபோட்டோ இருந்துச்சு. ஃபோட்டோ எனக்கு எதில் கிடச்சதுன்னு பார்த்தீங்கன்னா பார்பி வாங்கியிருந்தேன் நான், அதான் பார்பி டால் வாங்கியிருந்தேன். அந்த ஒரு கவரில் வந்துட்டு இந்த ஸ்டிக்கர் இருந்துச்சு. அதை நான் வந்து பிரித்து எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போது அந்த ஃபோட்டோ எடுத்து அதில் ஒட்டிட்டேன்னா அதுக்கப்புறம் பின்னாடி வந்துட்டு அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பின்னாடி வந்துட்டு ஸ்டாண்டு மாதிரி நிற்கணும்ல அதுக்காக இன்னொரு கார்ட்போர்ட் பீஸை சின்னதாக கட் பண்ணி பின்னாடி இப்படி வளைச்சி வச்சு ஒட்டியிருக்கேன். ஓகே, இந்த ஸ்டாண்ட் வந்து நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் செய்யும் போது அடிக்கடி சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி தான் ஒட்டியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ கியூட்டான ஃபோட்டோ ஃப்ரேமும் நம்மளுக்கு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேக் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். இந்த பேக் வந்துட்டு பார்பி வந்து க்ரோசரி ஷாப்புக்கு போகிறாங்க, அப்படி இல்லைனா ஃப்ரூட் வாங்குறதுக்கு போகிறாங்க, இல்லைனா காய்கறி வாங்க போகிறாங்க அப்படின்னா அந்த சமயத்தில் இந்த மாதிரி பேக் எடுத்துகிட்டு போகிற மாதிரி சிம்பிளாக நம்ம ஒரு பேக் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு இப்படி லென்த்தாக ஒரு ஷீட் கட் பண்ணி எடுத்துகிட்டு அது உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஏதாச்சும் கயிறு மாதிரி நீங்கள் வச்சு ஒட்டிக்கலாம். நான் வந்துட்டு இது வச்சு ஒட்டுறேன். உள்ளுக்குள்ளேயே வச்சு ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு மேலேயே வந்து ஹார்ட் க்ளூ போட்டு ஃபுல்லாக ஒட்டிடுங்க. அதாவது அதை சுற்றியுமே கவர் பண்ணிடுங்க. அப்படி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு க்யூட்டான ஒரு பேக் ரெடி ஆகிடும். இதில் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்கு வேணும்னா நீங்கள் வெளியே ஏதாச்சும் ஒட்டிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டதுக்கப்புறம் பார்பிக்கு நான் போட்டு பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்துட்டு பார்பிக்கு எந்தெந்த திங்ஸ்லாம் செஞ்சால் நல்லாயிருக்கும், எதெல்லாம் வந்து ஓகே எனக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி திங்ஸஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதுவும் ரொம்ப சிம்பிளாக எப்படிலாம் பண்ண முடியுமோ அப்படிலாம் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதுலேயும் வந்துட்டு உங்களுக்கு சில திங்ஸ் வந்து பிடிக்கும்னு இருக்கும், இல்லைனா வந்து சில திங்ஸ் வேணும்னு நினைப்பீங்க. அந்த திங்ஸையும் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாமே வந்து ஃபோம் ஷீட்டில் நம்ம நினைக்கிற மாதிரி கரெக்டாக அந்தந்த ஷேப்பில் கட் பண்ணி செஞ்சுட்டோம் அப்படின்னா அழகாக வந்துடும். அதனால உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேக் ரெடி பண்ணலாம் அப்படின்னு தோணிகிட்டே இருந்துச்சு. சும்மா ஸ்கூல் பேக்கு ஆர் காலேஜ் பேக் மாதிரி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதுக்காகவும் நான் ஒரு பேகு ஷேப்பில் வந்துட்டு ஃபோம் ஷீட்டில் வரைஞ்சி கட் பண்ணியிருக்கேன். 2 பீசஸ் கட் பண்ணிவிட்டு அதோட சைடில் வந்துட்டு அதே ஃபோம் ஷீட்டை கொஞ்சம் கட் பண்ணி இப்படி சுற்றி கவர் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த சைடில் நம்ம இப்படி ஃபோம் ஷீட் தான் ஒட்டணும்னு இல்லை, நம்ம வந்துட்டு இந்த ஜிப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஜிப்பு கூட வந்து ஒட்டி விடலாம். ஒட்டிட்டோன்னா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பட் வந்துட்டு நிறைய பேர்கிட்ட ஜிப்பு இருக்காது. இல்லாமல் இருக்கிறவங்க வந்துட்டு இந்த மாதிரி நான் சொல்கிற ஐடியா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜிப்பு இல்லை அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி சைடில் ஃபோம் ஷீட்டே வச்சு ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த பேகுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபோம் ஷீட்டை இப்படி கொஞ்சம் எம்போஸாக தூக்கிட்டு இருக்க மாதிரி ஒட்டுறேன். இதில் வந்துட்டு பென் பென்சில் அந்த மாதிரி வச்சுப்பாங்களே, அதுக்காக சும்மா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பேகுக்கு முக்கியமாக இருக்கிறது பின்னாடி வந்துட்டு நம்ம மாட்டிட்டு போகலாம், அந்த இது தான். அதுக்காக நான் வந்துட்டு பின்னாடி 2 ஃபோம் ஷீட்டை கவர் பண்ணி ஒட்டியிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி ஒட்டுறது ரொம்ப சிம்பிள். இப்போ பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்துட்டு பேக் ரெடி ஆகிடுச்சு. இன்னுமே இது பார்க்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு சின்ன இமோஜி ஸ்டிக்கர் எடுத்து ஃப்ரண்ட் சைடில் ஒட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்பிக்கு நான் போட்டு பார்த்தேன். இந்த பார்பிக்கு வந்துட்டு ஒரு சைடு மட்டும்தான் மாட்ட முடியுது. கொஞ்சம் சின்னதாக செஞ்சுட்டேன். நீங்கள் உங்கள் பார்பிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் முன்னாடியே பார்த்து செய்யுங்க. ஓகே, பட் இந்த ஐடியா வந்துட்டு நல்லா தான் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பார்பி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரியவங்கள்ல, அதனால் கொஞ்சம் ஸ்டைலிஷாக ஒரு சைடு தான் போட்டுட்டு போவாங்க. அதனால் நல்லா தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு பீட்ஸ் எடுத்திருக்கேன், காப்பர் கலர் பீட்ஸ். இந்த மாதிரி பீட்ஸ் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு கயிறில் ஃபுல்லாக ஒரு நிறைய பீட்ஸை சேர்த்து வச்சு கோர்த்து அதை வந்து கட்டி வச்சுருக்கேன். அப்படி கட்டிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக மணி மாதிரி கிடைக்கும். நம்ம வந்து பார்பிக்கு போட்டு விட்டுக்கலாம். ஒரு சின்ன ஜுவல்லரி மாதிரி கூட நம்ம இது ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். நான் ஏற்கனவே வந்து பார்பிக்கு ஜுவல்லரி செட் ரெடி பண்ணுற வீடியோவில் இதை காமிச்சிருப்பேன். அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி தான், அதனால தான் வீடியோவில் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகே, அது மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபோம் ஷீட் எடுத்துகிட்டு இதுலேயுமே வந்துட்டு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான சைடில் மட்டும் கவர் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் பண்ண போகிறேன் நான். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இதே மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். உள்ளுக்குள்ளே இருக்கிறத அப்படியே கட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து என்ன பண்ணுறேன், அதோட சைடில் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஃபோம் ஷீட் எடுத்து ஒட்டிடுறேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இது பண்ணிடலாம். இப்போ க்யூட்டான ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது பின்னாடியும் நம்ம வந்து இந்த ஸ்டாண்டு மாதிரி வைக்கணும். அதுக்கு வந்துட்டு இந்த ஷேப்பில் நான் கட் பண்ணியிருக்கேன். அதை வந்துட்டு மேலே லைட்டாக பெண்ட் பண்ணிவிட்டு அது பின்னாடி வந்து ஒட்டிக்கலாம். பெண்ட் பண்ணோம்ல அந்த இடத்துல மட்டும் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி இப்படி பின்னாடி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டிங்கன்னா இதுவும் நம்ம ஸ்டாண்டு மாதிரி நிற்க வச்சுக்கலாம். ஓகே, அவ்வளோதான். க்யூட்டான இன்னொரு ஃபோட்டோ ஃப்ரேமும் ரெடி பண்ணியாச்சு. இன்னொரு ஃபோட்டோ ஃப்ரேமும் நான் சொல்லித்தரேன் அப்படின்ட்டு. பார்பிக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் நிறைய விதத்தில் நம்ம பண்ணலாம். கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் பண்ணலாம், சாதாரண கலர் ஷீட்டில் பண்ணலாம், அது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டிசைனிங் பேப்பர் அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னா அதில் பண்ணலாம், வெறும் கார்ட்போர்டில் பண்ணி கலர் பண்ணலாம். நம்மளுக்கு எப்படி ஃபோட்டோ ஃப்ரேம் வந்துட்டு நிறைய விதத்தில் பண்ணலாமோ அதே மாதிரி பார்பி டாலுக்கும் நிறைய விதத்தில் ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணலாம். உங்கள்கிட்ட நிறைய இந்த மாதிரி பார்பியோட ஃபோட்டோ ஸ்டிக்கர்ஸ் வச்சுருக்கீங்க எக்ஸ்ட்ரானா, நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பார்பி ஹவுஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் செஞ்சு நீங்கள் ஒட்டி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், நேச்சராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் அந்த மாதிரி ஒரு 3 டிசைனில் உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கேன். இன்னொன்று வந்து டிசைனிங் ஷீட் இருந்துச்சு, அந்த ஷீட்டை வச்சு சைடில் கவர் பண்ணியிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் இதுக்கும் வந்துட்டு ஸ்டாண்டு மாதிரி நிற்கிறதுக்காக இன்னொரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து லைட்டாக பெண்ட் பண்ணிவிட்டு ஹார்டில் போட்டு ஒட்டிட்டேன். இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற ஃபோட்டோ வச்சு உங்களுக்கு வந்துட்டு பெருசும் சின்னதாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கிளாக் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். இந்த கிளாக் வந்துட்டு நம்ம செகண்ட் சேனல் மினி குக்கிங் தமிழில் வந்துட்டு நான் ஹோம் டூர் போட்டிருந்தேன், பார்பி டால் ஹோம் டூர் போட்டிருந்தேன். அப்போ அந்த பார்பி டால் ஹோம் டூரில் நான் இந்த மாதிரி குட்டி கிளாக் ஒன்று அதை பார்த்துட்டு நிறைய பேர் அது எப்படி ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதனால் நான் இந்த வீடியோவில் அதை ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த ஷேப்பில் கரெக்டாக அந்த கிளாக் எப்படி இருக்குமோ அந்த ஷேப்பில் நான் வரைஞ்சிட்டு கட் பண்ணியிருக்கேன் ஃபோம் ஷீட்டில். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுபாக்கூர் வாட்சுன்னு சொல்லலாம், டூப்ளிகேட் வாட்ச் இது. இந்த வாட்ச் வந்துட்டு ஓடாது, சும்மா அதுக்குள்ளே ஸ்டிக்கர் மட்டும்தான் இருக்கும். அது வந்துட்டு ஒன்று பழசு இருந்து அந்த பழசில் இருக்கிறத எடுத்து அந்த சைடில் இருக்கிற 2 பீஸ் பீஸையும் கட் பண்ணி போட்டுட்டு சென்டரில் இருக்கிறத மட்டும் எடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா இதோட சென்டரில் ஒட்ட போகிறோம். ஓகே, அப்படி ஒட்டிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நேச்சராக நல்லாயிருக்கும். அதனால நான் அந்த மாதிரி பண்ணேன். இன்னும் கொஞ்சமே பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இந்த கிளாக் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இமோஜி ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டியிருக்கேன் கீழே. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்துட்டு இன்னொரு கலர் ஃபோம் ஷீட் எடுத்து சின்னதாக கட் பண்ணி ஒட்டி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இந்த மாதிரி சிம்பிளாக தான் நான் வந்துட்டு அந்த கிளாக் ரெடி பண்ணேன். நீங்களும் உங்கள் பார்பி டாலுக்கு வேணும்னா இந்த மாதிரி குட்டியாக ஒரு கிளாக் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பார்பி டாலுக்கு ஒரு சீப்பு மாதிரி ரெடி பண்ண போகிறோம். சீப்பு வந்துட்டு கட்டாயமாக எல்லா பார்பி செட்லேயும் கொடுத்துருப்பாங்க. சீப்பு அது மாதிரி கண்ணாடி இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அதனால் நம்மளும் சீப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்துட்டு ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன டூத் பிக் ஸ்டிக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி டூத் பிக் ஸ்டிக் என்ன பண்ணணும்னா ஒரே சைஸ்க்கு ஒரு 10 பீசஸ் கிட்டே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 10 பீஸுன்னு இல்லை, உங்களுக்கு எத்தனை அளவு வந்துட்டு அந்த சீப்பு தேவைப்படுதோ அந்த அளவு எடுத்துக்கிட்டு அதை வந்துட்டு ஒன்னோட ஒன்று கரெக்டாக கீழே இருக்கிற மாதிரி நான் வந்து ஃபெவிபாண்ட் போட்டு ஒட்டிக்கிறேன். நீங்கள் ஹார்ட் க்ளூ போட்டு கூட ஒட்டிக்கலாம். இப்போ நான் போட்டு ஒட்டிட்டதுக்கப்புறம் அந்த டூத் பிக் ஸ்டிக் ஒட்டினால அதில் வந்துட்டு கலர் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து ஒரு பிளாக் கலர் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த ஸ்டிக்கை அப்படியே மரத்தில் தெரிஞ்சிச்சுன்னா அது பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்காது. அந்த ஸ்டிக்கு மாதிரி அப்படியே தெரியும். அது தெரியாமல் இருக்கிறதுக்காக ஃபுல்லாக கலர் பண்ணிடலாம். ஓகே, ஃபுல்லானா அந்த ஸ்டிக்கில் மட்டும் கலர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்துட்டு அப்படி தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்மகிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்கு வச்சுருக்க ஷீட்டு அதில் வந்து கலர் பேப்பர் இல்லைனா ஃபோம் ஷீட் எது வேணால் ஒட்டி மேலே கவர் பண்ணிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா பெயிண்ட்டே வந்துட்டு மேலே நீங்கள் அடிச்சு விட்டுடலாம். நான் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு மேலே வந்துட்டு இந்த மாதிரி ஷீட் ஒட்டி கவர் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்துட்டு கவர் பண்ணியாச்சு. இது வந்து அழகாக ஒரு சீப் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் அந்த சைடில் இருக்கையும் கொஞ்சம் மேலேயும் வந்து நான் கட் பண்ணி விட்டுடுறேன். அப்போ கொஞ்சம் சின்னதாக கரெக்டாக இருந்துச்சு. நான் வச்சுருக்க பார்பிக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருந்துச்சு குட்டியாக. அதனால் அந்த மாதிரி ரெடி பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்பிக்கு ஒரு சில மேக்கப் திங்ஸ் மட்டும் ரெடி பண்ணிடலாம். சும்மா ஐ ஷேடோ, டபுள் டைப் ஆஃப் ஐ ஷேடோ மட்டும் ரெடி பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம வந்து பார்பி டாலுக்கு மேக்கப் செட் வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணுறது நான் ஒரு வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்து உங்கள் பார்பிக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்னதாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா மேக்கப் செட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸும் ஓரளவு முடிஞ்சாலும் நான் ரெடி பண்ணியிருப்பேன். அதனால் அது பார்த்துக்கோங்க. வேணும்னா அந்த வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு நம்ம ஐ ஷேடோ மட்டும் பார்க்கலாமா? அதுக்கு வந்துட்டு ஒரு கார்ட்போர்ட் ஷீட்டில் வந்து இந்த மாதிரி ஒட்டிட்டு உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஆயில் பேப்பர் வச்சு கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம். பிங்க் கலர் ஷீட் வச்சு கவர் பண்ணிட்டதுக்கப்புறம் மிரருக்காக அலுமினியம் ஃபாயில் ஷீட் மேலே ஒட்டியிருக்கேன். அதுக்கு கீழே வந்துட்டு அந்த ஐ ஷேடோ இருக்கும்ல அதுக்காக ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கிளிட்டர் ஃபோம் ஷீட்டை. அந்த ஃபோம் ஷீட்டை வந்துட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க ஃபெவிகால் போட்டு. ஓகே, ஒரு 6 பீசஸ் இருக்கிற மாதிரி மேலே 3 கீழே 3 வந்து ஒட்டி வச்சுருக்கேன். ஓகே, இது ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிடச்சிருக்கு. நான் எடுத்திருக்க கார்ட்போர்டுக்கு வெளி சைட்லேயும் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அப்படிங்கிறனால எதுவுமே பண்ணல. உங்களோட கார்ட்போர்டு அப்படி இல்லைனா நீங்கள் வந்துட்டு பின்னாடி சைடு ஏதாச்சும் கலரிங் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அதே மாதிரியே குட்டியாக ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு ப்ளைன் ஃபோம் ஷீட் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்துட்டு ஒரு 6 பீசஸை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்துட்டு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். அது வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருந்துச்சு. ஓகே, இப்போ இதையும் இந்த மாதிரி ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளோட 2 ஐ ஷேடோவும் ரெடி ஆகிடும். ஓகே, இதுக்கு வந்து இப்போ ப்ரெஷ்ஷும் தேவைப்படும். நம்மளுக்கு ப்ரெஷ்ஷும் நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து நம்ம பட்ஸ் யூஸ் பண்ணி தான் ரெடி பண்ண போகிறோம். ஓகேயா, இப்போ இதையும் வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பட்ஸில் வந்து அந்த பட்ஸோட கலர் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறேன், அந்த உள்ளுக்குள்ளே அந்த குச்சி மாதிரி இருக்கும்ல அந்த ஸ்டிக்குக்கு மட்டும் நான் வந்துட்டு நெயில் பாலிஷ் போட்டுக்கிறேன். ஓகே, நீங்கள் பெயிண்ட் இருந்தால் பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம். நெயில் பாலிஷ் போடும்போது கொஞ்சம் சீக்கிரமாக காஞ்சிரும். அதனால் நெயில் பாலிஷ் போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம எடுத்து பார்பிக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸியுமே கூட. இப்போது அந்த 2 இதுக்குமே வேணும் அப்படிங்கிறனால நான் அதை 2 கட் பண்ணி இந்த ஷேடோவில் ஒன்று அந்த ஷேடோவில் ஒன்று 2த்துலேயும் ஒரு ப்ரஷ் மாதிரி வச்சிடறேன். ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒரு சில திங்ஸ்லாம் பார்பிக்கு வந்துட்டு பார்பி செட்டில் ரெடி பண்ணிட்டேன். இவ்வளவும் பண்ணிவிட்டு அந்த பார்பிக்கு ட்ரெஸ் செட்டப் மட்டும் நான் போட்டு காமிக்கலன்னா நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. அதனால் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியா உங்க கூட ஷேர் பண்ணுறேன். பட் வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் செட் வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்துட்டு நிறைய ஐடியாஸ் கொடுத்துருப்பேன். அதில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ட்ரெஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துகிட்டு அந்த கிளாத்தை வந்துட்டு அப்படியே அந்த 2 கை இருக்கும்ல அந்த பார்பியோட 2 கையிலையும் அப்படி சுற்றி விடுறேன். அவ்வளோதான். சுற்றிட்டு பின்னாடி இருக்கும்ல அதை வச்சு முடிச்சு போட்டு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் துணி மட்டும் லென்த்தாக எடுத்துக்கோங்க. லென்த்தாக எடுத்துட்டிங்கன்னா தான் பின்னாடி வந்துட்டு அந்த கை 2த்துலேயே சுற்றி முடிச்சு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ முடிச்சு போட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். அந்த பேக் சைடில் வந்துட்டு நான் பலூன் வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அந்த எல்லோ கலர் பலூன் இல்லைனா பார்க்குறதுக்கு சூப்பராக டிசைன் மாதிரி இருக்கும். அது இருக்கிறனால உங்களுக்கு பார்க்க அப்படி தெரியுது, வேற ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ மேலே வந்துட்டு போட்டாச்சு சட்டை மாதிரி, கீழே வந்துட்டு ஒரு சின்ன ஸ்கர்ட் மாதிரி போடணும். அதுக்காக என்ன பண்ணுறேன், இன்னொரு துணி எடுத்துகிட்டு லைட்டாக இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு அது அப்படியே அந்த இடுப்பு இருக்கும்ல அந்த இடுப்பில் வச்சுட்டு லப்பர் பேண்ட் போட்டுக்கிறேன். ஓகே, லப்பர் பேண்டை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக 2 தடவை போட்டுக்கோங்க. இப்போ போட்டாச்சு. போட்டுட்டு அதை அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக பிரித்து விட்டுட்டிங்க அப்படின்னா ஓரளவு உங்களுக்கு ஸ்கர்ட் மாதிரி கிடைக்கும். பட் நான் பண்ணது வந்து துணி கம்மியாக இருந்துச்சு அப்படிங்கிறனால ஸ்கர்ட் மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி அது ஃபுல்லா சின்னதா இருந்துச்சு அதுலயே பாக்கிறதுக்கு சிம்பிளா நல்லா தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன் அப்படியே பின்னாடி வந்துட்டு குண்டூசி ஆர் பின் போட்டு குத்திக்கோங்க அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சென்டர்ல இந்த மாதிரி ஒரு சில்வர் கலர் லேஸ் எடுத்து கட்டி விட்டுருக்கேன் அது பாக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சமே ரிச்சான லுக் கொடுத்துச்சு அதனால அந்த மாதிரி ஒட்டி இருக்கேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுக்கு கீழேயும் அதே மாதிரி சில்வர் கலர் லேஸ் போட்டுட்டு இந்த மாதிரி ஹார்ட் க்ளூ போட்டு ஒட்டி வச்சிருக்கேன் ஓகே நீங்க வந்து Dressலயே ஒட்டிக்கலாம் அப்படி இல்லனா ஒட்டிட்டதுக்கு அப்புறம் கூட நீங்க வந்து மேலே போட்டுக்கலாம் ஓகேயா அவ்வளவுதான் இப்போ பார்பிக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு சில சின்ன சின்ன ஜுவல்லரிஸ் நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் அந்த ஜுவல்லரிஸ் நான் எப்படி ரெடி பண்ணேன்னு பாத்தீங்கன்னா என்கிட்ட இருந்த பழைய செயின்ஸ்லாம் எடுத்து நான் ரெடி பண்ணேன் எப்படின்னா பெரிய செயினா இருந்ததை கொஞ்சம் சின்ன செயினா ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இதெல்லாம் நான் வந்துட்டு வீடியோல காமிக்கல எக்ஸாம்பிளுக்கு நான் லாஸ்டா ஒன்னு செஞ்சு காமிக்கிறேன் இதெல்லாம் எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு பட் நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னு வந்து உங்ககிட்ட சொல்றேன் ஓகே ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் இதெல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கிற செயின் எடுத்துட்டு அப்படியே உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு சின்னதா கட் பண்ணிட்டு அந்த கட் பண்ண இடத்துல ஹார்ட் க்ளூ போட்டு ஒட்டிட்டீங்க அப்படினா இந்த மாதிரி குட்டி செயின் ஒன்னு கிடைச்சிரும் இதே மாதிரி எத்தனை செயின் உங்ககிட்ட மாடல் மாடலா இருந்தாலும் அத்தனை செயின்லயே பண்ணலாம் எல்லாமே பலசு அப்படி இருக்கு அப்படினா நீங்க பண்ணலாம் புது செயின் எல்லாம் அப்படி பண்ணிராதீங்க பழைய செயின் போடாம வச்சிருக்கீங்க அப்படினா நீங்க வந்து அந்த மாதிரி செயின் எல்லாம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி என்கிட்ட நிறைய செயின்ஸ் இருந்துச்சு அதனால அந்த செயின்ல எல்லாத்தையும் எனக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு நான் கட் பண்ணி ஹார்ட் க்ளூ போட்டு ஒட்டி இருக்கேன் இந்த செயின் பாருங்க இன்னும் நல்லா இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன டாலர்ஸ்மே எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அந்த டாலர்ஸே இதுக்குள்ள போட்டு வச்சு செஞ்சிருக்கேன் வளையல் மாதிரியும் செஞ்சேன் அதே மாதிரி நல்ல குண்டான செயின்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு அந்த செயினில் செஞ்சு அந்த டாலரை சைடில் ஒட்டினேன் அது பார்க்குறதுக்கு இந்த தாலி செயின்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ரொம்ப மெல்லிசான செயின் இருந்துச்சு அதில் ரெடி பண்ணது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய மணி கழுத்தில் மாட்டுறது இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசாக இருந்துச்சு கடையில் பழசு இருந்துச்சு அந்த இதை எடுத்துகிட்டு வந்து அந்த சென்டரில் இருந்தது மட்டும் பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்கிறனால அதை மட்டும் கட் பண்ணி ஒட்டி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சமே குண்டாக இருந்தது அதையும் வந்துட்டு இதே மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் கரெக்டாக அந்த பார்பிக்கு ஏற்ற மாதிரி கழுத்தில் வச்சு கரெக்ட் பண்ணி நான் வந்துட்டு ரெடி பண்ணி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற கம்மல்லேயே இருக்கிறதுலேயே ரொம்ப குட்டி குட்டி கம்மல் இருக்கும்ல அதெல்லாம் எடுத்து வச்சு கூட நம்ம பார்பிக்கு போட்டு வச்சுக்கலாம் அதெல்லாம் ஜுவல்லரி செட்டில் வச்சுக்கலாம் யூஸ் ஆகாமல் இருக்குது ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு சில கம்மலுமே நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி கம்மல்லாம் பண்ணுறது கொஞ்சமே சிரமமான வேலை தான் ஏன்னா இதில் நிறைய ஸ்டோன்ஸ் ஒட்டி ரொம்ப அழகாக வந்துட்டு கரெக்டாக நுணுக்கமாக செஞ்சுருப்பாங்க அந்த மாதிரி செய்யலாம் தான் செய்யலாம் பட் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி செய்யணும் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வந்துட்டு நம்மகிட்ட இருக்க பழைய கம்மல் கூட எடுத்து வச்சுக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இதெல்லாம் எப்படி ரெடி பண்ணணுன்ட்டு வந்து லாஸ்ட்டாக எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இப்போ பாருங்கள் நான் கரெக்டாக ஒரு பெரிய செயின் எடுத்து அந்த பார்பிக்கு எந்தளவு வேணுமோ அந்தளவு மட்டும் கட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த கட் பண்ண எட்ஜஸில் லைட்டாக கொஞ்சமாக ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி இன்னொரு எட்ஜஸ் எடுத்து சேர்த்து வச்சு ஒட்டி விட்டுடுறேன் அவ்வளோதான் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக கியூட்டாக ஒரு குட்டியான செயின் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நம்ம ஒட்டுறதுக்கு முன்னாடி டாலர் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா டாலரை இன்செர்ட் பண்ணிட்டு கூட நம்ம வந்து செஞ்சிட்டோம் அப்படின்னா டாலர் வச்ச செயின் மாதிரி கிடைக்கும் இதே மாதிரி தான் இந்த அத்தனை செயினும் நான் ரெடி பண்ணேன் இப்போ பாருங்கள் இது வந்து டாலர் போட்டு நான் செஞ்சுருக்கேன் இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டாலர் இருந்துச்சு அந்த டாலரை போட்டு இதுக்கு செஞ்சுருக்கேன் நம்மளோட கம்மல் இருக்கும் பார்த்தீங்களா அது ரொம்ப பெருசாக இருக்குது அந்த கம்மல் பார்க்குறதுக்கும் நல்லா பிடிக்கலன்னா அந்த கம்மல் இருக்கிற ஒரு சில பீசஸை கட் பண்ணி கூட நம்ம டாலராக மாற்றி கூட யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரியும் இதில் ஒரு சில இதில் நான் பண்ணியிருப்பேன் இப்போ நம்ம ரெடி பண்ணோம்ல அந்த செயின் எடுத்து இந்த பார்பிக்கு நான் போட்டு விட்டுடுறேன் ஏன்னா இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸுக்கு நிறைய செயின் கம்மல்லாம் போட்டால் நல்லா இருக்காது அதனால் சும்மா ஒன்று மட்டும் போட்டு விடுறேன் ஓகே ஜுவல்லரிஸ் எல்லாமே நம்மக்கிட்ட ஏற்கனவே இருந்த ஜுவல்லரிஸை ரீயூஸ் பண்ணுற ஐடியா தான் ஓகேங்களா பட் வந்துட்டு நம்மளே ஜுவல்லரிஸ் ரெடி பண்ணணும் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு சில திங்ஸை வச்சு ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ஆல்ரெடி ஜுவல்லரி செட் வீடியோ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க்கும் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்து செஞ்சுக்கோங்க அது வந்து ஒரு சில சின்ன சின்ன திங்ஸ் வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் பட் இப்போ நான் காமிச்சிருக்க எல்லா ஜுவல்லரிஸுமே நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கிற ஜுவல்லரிஸை குட்டி குட்டியாக மாற்றுற ஐடியா தான் ஓகேங்களா அது வந்து உங்ககிட்ட ஜுவல்லரிஸ் இருந்தால் மாற்றி அதனால தான் நான் எல்லாத்தையும் வீடியோவில் உங்களுக்கு காமிக்காமல் ஒன்று மட்டும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லி காமிச்சிருந்தேன் இந்த ஜுவல்லரிஸ்லாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் இந்த பார்பி செட்டில் வந்துட்டு முக்கியமாக எனக்கு பிடிச்ச மாதிரி திங்ஸ்லாம் நான் ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் என்ன கிராஃப்ட் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பை பாய்.